ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டேரிஸ். நம்ம சேனலில் டூ ஸ்டோக் பைக்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா RX 100, RX 135, RX Z கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டிக்கு மேலே இருக்குது. முகப்பேரில் இருக்கக்கூடிய 10 ஸ்டாக் கார்த்திகானா ஷாப் தான் வந்திருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பைக்ஸ் அடிக்கிருக்குங்க. ஸோ RX 100 இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து RX Z சேல்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ஃபுல் ரெஸ்டோர் ஆன வண்டி இருக்குது. ஸோ இந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஸ்டிக்கர் எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் LZ இருக்குது. ஸோ LZ 2 இயர்ஸ் முன்னாடி ரெஸ்டோர் பண்ண வண்டி வந்து இப்போ சர்வீஸ்க்காக வந்திருக்கு. RX 135. ஸோ இந்த வண்டிக்கோட டேங்க்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக்கரிங் கிடையாது, இந்த கோல்டு கலர் சில்வர் இது எல்லாமே பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமகா RX ரெஸ்டோரேஷன் சர்வீஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா RX வந்து சேல்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. கார்த்திகண்ணா, இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வண்டி செம பவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் RX வந்து இப்போ நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? அவங்க என்ன டேஸ்ட்டாக கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்போம். அவங்க இப்படி வேணும் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ வண்டி இருக்குது, ஸோ இதில் ஏதாச்சும் சேலுக்கு இருக்கா? ஏன்னா கண்டிப்பாக தம்ப்நெயிலு இப்போ வீடியோ உள்ளே வந்து பார்க்க வராங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பிளாக் வண்டி தரமாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லோ, ஏன்னா ஒரு வண்டி பார்க்கும்போதும் ஸோ இது வாங்கலாமான்ற தாட் கண்டிப்பாக வரும். சேலுக்கு அந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்குமாண்ணா? சேல் நான் பண்ணுறது கிடையாது, ஏன்னா எனக்கு இதுவே எனக்கு டைம் பத்தலை. ஏன்னா நிறைய வண்டிங்க இருக்காதனால நான் சேல் எடுத்து பண்ணுறது. யாராவது வண்டி வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த வண்டி சேல்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நம்பர் கொடுத்து போனாங்கன்னா நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். இதை குறிப்பிட்டு நான் சேலுன்னு நான் எதுவும் பண்ணலை, அதுக்கு டைம் ஒதுக்கல, நான் இது பண்ணலை. யாராவது சொன்னாங்கன்னா நான் சொல்லி விடுவேன் கண்டிப்பாக. ஆனால் நம்ம கடையோட டைமிங்ண்ணா 10:00 ஓப்பன் பண்ணுவோம், 10 to 10. ஓகே, நைட் 10 வரையும் இருக்கும். ஆமாம், சண்டேனா? சண்டேவா இருக்கும். ஓகே, கம்பல்சரி சண்டே இருக்கும். கார்த்திகண்ணா, ஸோ உங்ககிட்ட பைக்கோட பெயிண்ட் குவாலிட்டி கேட்கும்போது இந்த பிளாக் செட்லாம் வந்து இது வந்து ஸ்டிக்கரே கிடையாது, ஃபுல்லாக பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கரிங் கிடையாது. இது இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தொட்டை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்டிக்கரிங் கிடையாது. இது வந்து தெரியும், இது வந்து ஸ்டிக்கரிங் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் அதில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லாமல் ஃபுல்லாக பெயிண்ட்ல வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இந்த மாதிரி டைப் தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் இல்லாமல் இருக்கதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, ட்ரெண்டிங்கில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஸ்டிக்கர் தான் ஓட்டுவாங்க, இப்போ யாரும் ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ எல்லா ஸ்டிக்கர் சாப்பிடலாம் இப்போ பண்ணுறாங்க இது. ஓகே, இது வந்து நாங்கள் இங்கே ரஃபிக் ஸ்டிக்கர் சாப்பிடணும் இருக்கிற இடத்துல பண்ணது. ஓகே, ரஃபிக் அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட நாங்கள் பண்ணது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக்கர் பண்ணி. ஆமாம், இது வந்து ஸ்டிக்கரிங்கில் வருது. ஓகே, இப்போ இந்த ப்ளூனா? ப்ளூவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்டிங்கில் அப்படி பெயிண்டிங்லேயே பண்ணது இது. ஓகே, ஒரு ஒரு மாடல்லையும் ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டுறது கிடையாது, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்கில் பண்ணிடுறாங்க. இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது. ஓகே, ஆனால் எனக்கு அந்த ட்ராக் ரேஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? இந்த ரேஸ் வண்டி. ஆமாண்ணா, பாலாஜி வா. இது நீங்கள் ட்ராக் ஓட்டுறதுனால ஃபுல்லாக வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுருப்பீங்களாண்ணா? ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் வெயிட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு. கிக்கர் வராதுல்லண்ணா இதில்? இது கிக்கர் வராது, கிக்கர் வராது. இது பைக்கோட என்ன சீசனா இது? இது 165. இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே, 130 கிளாஸ் இருக்கு, 165 கிளாஸ் இருக்கு. அதுல 165 கிளாஸ் இருக்கு இந்த வண்டி. ஆனா இப்போ இது எவ்வளவு ஸ்பீடு பண்ணனும் அத பத்தி ஏதாச்சும்? இது ஆக்சுவலா 400 மீட்டர் தான் ஓட்டுவோம். ஓகே, ரொம்ப கிலோமீட்டர்லாம் கிடையாது, வெறும் 400 மீட்டர் தான் ஓட்டுவோம். அந்த 400 மீட்டர்ல ஒரு நல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 பண்ணும். கார்த்திகண்ணா, ஸோ இப்போ நம்ம இங்கே பைக்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அதோட ஓனர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஸோ அவங்களையும் கூப்பிட்டுடலாமாண்ணா? ஆ, இருக்காங்க. அது அந்த வண்டி ஓனர் இதோ இருக்காரு. ஓகே, இவர் அந்த வண்டி ஓனர், இவருக்கு அந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஓகே, அது ரெடி பண்ணி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி 15 பைக் எனக்கு சர்வீஸு பெயிண்டிங் எல்லாமே வந்துடும் இவர் மூலியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி இருக்காப்ல, இவர் வண்டி விட்டுருந்தாப்ல, இவருக்கு வண்டி விட்டு இவர் ரெடி பண்ணி கொடுத்து இவருக்கு பிடிச்சி இவர் மூலியமாக ஒரு 10 பைக் வந்திருக்கு எனக்கு. எல்லார் மூலியமாக அப்படியே வந்திருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிசி, என் கடையில் வேலை செய்கிற பையன், ரொம்ப மெயினான ஆள்.
எனக்கு பல வருஷமாக என் கூட இருந்திருக்கான். இப்போ தனியாக கடை வச்சிருக்காப்ல இவர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டைரிஸ். நம்ம சேனலில் நிறைய டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் ஆர்எக்ஸ் 100, ஆர்எக்ஸ் ZET, ஆர்எக்ஸ் 135க்குலாம் உங்ககிட்ட அந்த நல்ல சப்போர்ட் இருக்குது. முகப்பேரில் இருக்கக்கூடிய கார்த்திக் பைக் நீட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ 10-star கார்த்திக் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் நீங்கள் எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, எப்படி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க, அதை பற்றிலேருந்து சொல்லி ஆரம்பிச்சீங்க? நான் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு 18 வருஷம் ஆகுது. ஓகே. 18 வருஷம் நான் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான ஆள் 2 பேர் இருக்காங்க, அது சொல்லி ஆகணும். இதில் வந்து எம் பாய் சரவணன்னு அண்ணா இருக்கார், அவர்கிட்டருந்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இளங்கோ C2 ரேசிங்னு இருக்குது, அந்த அண்ணன்ட்டருந்து வந்தேன். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர். ஓகேண்ணா. முக்கியமான காரணம் அவங்க தான். இன்றைக்கி இந்தளவுக்கு வண்டி ரெடி பண்ணுறேன், இந்தளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும், கொஞ்சம் பேர் தெரியுது 10-star கார்த்தி அப்படின்றதுக்குனா காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் முக்கியமான ஒரு ஆளுங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த டெக்னீஷியனாக வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஸ் சர்க்கியூட் ரேஸும் ஓடிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் ஓட்டுற ஒரு வண்டியும் நம்ம கூட இப்போ இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களாண்ணா? ஆமாம், இந்த வண்டி தான் இது. ஓகே. இது வந்து ட்ராக் ஓட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது வந்து சர்க்கியூட்டில் ஓட்டின வண்டி இது. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணது. ஓகே. இந்த எங்கள் இந்த சரவணாண்ணா இளங்கோ அண்ணன்னு சொன்னல, அவங்ககிட்ட நான் ஓட்டிட்டு வந்த வண்டி இது. அதுக்கப்புறம் ஓட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2-stroke ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்க்கியூட் போ அந்த இது அப்படியே நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ராக் மீட் ஓப்பன் பண்ணோடனே இந்த வண்டியை எடுத்து நான் ரெடி பண்ணி திருப்பியும் ட்ராக் மீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்கீங்க கோப்பை. அதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்த ரேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது 4-stroke CBR வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கேன் நீங்கள். ஸோ அதை காமிச்சிடுறீங்களாண்ணா? இதுதான் வந்து இந்த கப்பு வந்து ஃபஸ்ட் ரேஸில், இதுதான் நடந்த ஃபஸ்ட் ரேஸில் ஃபஸ்ட் அடித்தது. ஓகே ஓகே. இது வந்து ட்யூனர் ட்ராஃபி இது. ஓகே. இது இப்போ ஃபஸ்ட்டு இதுன்னு அடித்தா இது 4-stroke. சரிங்கண்ணா. ஆனால் இப்போது இங்கே நிறையா வந்து ஆர்எக்ஸ் இருக்குது. நீங்கள் ஆர்எக்ஸ் மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை மற்ற எல்லா எல்லா வண்டியும் பண்ணுவோம். பட் ஆர்எக்ஸ் அதிகமாக இருக்குது என்கிட்ட, அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அதை வந்து அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, இல்லை டைம் இல்லைன்னா அவங்கள சொல்ல முடியாது. அவங்களும் வந்து இல்லை நீங்கள் பண்ணித்தாங்க, உங்கள்கிட்ட ரெஃபரில் நிறைய வண்டி வரும். இப்போ ஒருத்தர் ரெடி பண்ணி எடுத்து போயிட்டு இது நல்லாயிருக்கு இங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர வண்டிங்க நிறையா இருக்குது. பட் அந்த வண்டியில் ரெடி பண்ணுற வண்டி தான், இவ்வளோ வண்டியில் 3/4 வண்டி அந்த வண்டிங்க தான். ஆனால் நீங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்குலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இங்கே ஒரு 3 வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சிருக்கீங்க. அந்த லாஸ்ட்டு ZET-னு நினைக்கிறேன், ZET இது 2 வண்டியும் வந்து ஃபுல் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த ஜெட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது வண்டி. ஓகே. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு திருப்பியும் அதை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்திருக்கு அந்த வண்டி. இதெல்லாம் வந்து பெயிண்டிங் வண்டிங்க, இது ரெடி பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கனால அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் அதை ஆரம்பிச்சிருவோம் மாற்றுறதுக்கு. ஓகே. ஆனால் இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 ZET இருக்குல்ல, அது வந்து என்னென்ன ஒர்க்காக வந்திருக்கு, அதை பற்றி அப்படி சொல்கிறீங்களா? 3 ZET-ம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்திருக்கு இது. ஓகே. இது ரீஸ்டோர், ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி. இது ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது இந்த வண்டி. இந்த வண்டி பண்ணி ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது. இப்போ ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது. ஓகேண்ணா. இந்த ப்ளூ ZET-ண்ணா? இந்த ப்ளூ ஜெட் வந்து இப்போ வந்துருக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த டேங்க்கில் வந்து பெயிண்ட் வந்து உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கனால வண்டி இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுது. அதை ரெடி பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்திருக்கு இந்த வண்டி. ஓகே. ஆனால் இப்போது இந்த பிளாக் ஜெட் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆ. ஸோ எவ்வளோ காஸ்ட்னா ஆச்சு இதுக்கு? 110,000 ஆச்சு. ஃபுல்லாக ரெடி பண்ணி? ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாமே சேர்த்து 110,000 ஆச்சு இதுக்கு. ஓகே. இப்போ அந்த ஆர்எக்ஸ் 100 135 2 மந்த்ஸ் சொன்னீங்களே, ஜெட்டுக்கு நான் எவ்வளோண்ணா ஆகும்? எவ்வளோ? ரெண்டுமே ஒரே இதுதான் வரும். ஜஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்மகிட்ட சொல்கிற 2 மாதம் சொல்கிறோன்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆகலாம். இப்போ சீக்கிரம் வேலை முடிஞ்சால் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவோம். அது கொஞ்சம் முன்ன பண்ண வரும் அது. ஓகே. ஆனால் இப்போ ஜெட்டு ஃபுல் ரெஸ்டரேஷனுக்கு ₹1 பட்ஜெட் வரும்ல? ஆ, கண்டிப்பாக ₹100% வந்துடும். ஓகே. ஒரு 2 மந்த்ஸ் டைம் பீரியடில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆ, 2 மந்த்ஸ் ஆகும் கண்டிப்பாக 100%. ஆனால் இப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ ஜெனரல் சர்வீஸ் நமக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஸோ இப்போ பெயிண்டிங் மட்டும் பண்ணணும், இல்லை டிஸ்க் மட்டும் ஃபிட் பண்ணணும், அந்த மாதிரி? ஆ, அந்த ஒர்க்கும் எடுத்து பண்ணுவோம். அது அது வந்து அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆகும். இப்போ டிஸ்க் மாட்டணும்னு வர்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். ஒரு என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இவ்வளோ ஆகும்னு சொல்லிடுவோம் முன்னாடி. ஓகே. ஆனால் உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களாண்ணா? ஆ சார், 9962874224. ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் இப்போது இந்த ஃபீல்டுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகுது சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இப்போ முகப்பேரில் ஷாப் வச்சு எவ்வளோ நாள்ண்ணா வருது இங்கே வந்து? 18 வருஷம் ஆகுது. ஓ, இங்கே தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கடை? 18 வருஷம் ஆகுது இங்கே வச்சு.
ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ அந்த சர்க்கியூட் ரேஸ் சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேஸில் வந்து கலந்துக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்க, அது காஸ்ட் ரொம்ப அதிகம், ஸோ அதுக்கு செலவு பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம், அதனால தான் நீங்கள் டெக்னீஷியன் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாகவும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஓட்டும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அந்த இதை ரேஸ் ஓட்டி முடிச்சிடலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் இப்போ அப்படிலாம் ரொம்ப காஸ்ட்லியாகுது, எல்லாமே காஸ்ட்லியான ஒரு அமௌண்ட்டில் தான் வண்டி பண்ண முடியுது, எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமாகுது, அதனால தான் அதில் வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் போய்ட்டு ஓட்ட முடியும், பணம் இல்லாதவங்களாம் போய்ட்டு ஓட்டுறதுனா கொஞ்சம் கஷ்டம் அது. ஓகே. ஆனால் இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்கீங்க, ஸோ எப்படி உங்களுக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் கிடைக்குதா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் ஓட்டும் போது சர்க்கியூட் ஓட்டும் போது வந்து என்னோடய காசை தான் நான் என்னோடய ஒர்க்கு காசை போட்டு அதிலே போட்டு என்னோடய ஜுவல்ஸ் நகை இதாக இருக்கும் அதை வச்சு தான் நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் மீட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களோட காசு போடுவாங்க, அந்த என்ட்ரி கட்டுறது காசு போடுவாங்க, எல்லாத்துக்குமே கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து ஒரு இதாக சொல்லணுன்னா இதுக்கு லேடிஸும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து லேடிஸும் வந்து என்னோடய ரேசிங்கை பார்த்து அவங்களும் 100,000 ரூபா எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த வண்டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு இந்த வண்டிக்கு ரேஸ் வண்டிக்கணுன்னா வந்து முன்னாடி நிற்பாங்க, எல்லாருமே வந்து நிற்பாங்க, எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக. ஓகே. ஆனால் நீங்கள் அந்த சிபிஆரும் ஃபோர் ஸ்ட்ரோக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அந்த வண்டி இப்போ இல்லை, ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அதையும் சேர்த்து. அது இங்கே ஆக்சுவலி இங்கே இடம் இல்லை, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்க முடியாது அந்த வண்டி, அதனால் அதை வீட்டில் வச்சுட்ருக்கோம். அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த வண்டியை நான் எடுத்து வந்து காமிக்கிறேன். ஓகேண்ணா. ஆனால் இப்போ ஒரு 6 RX நிற்குதுண்ணா, ஸோ இதெல்லாமே என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறேங்கண்ணா. இது வந்து ஃபுல் ஒர்க்குக்கு வந்திருக்கு, ரீபெயிண்ட்டு பெயிண்டிங் ஃபுல் ஒர்க்குக்கு வந்திருக்கு இது. ஓகே. இது வந்து மைலேஜ் கொஞ்சம் இதாக இருக்குது, ட்ராப் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மைலேஜ் வேணுன்றது வந்திருக்கு. இது சர்வீஸு, இது சர்வீஸுக்கு வந்திருக்கு, இதுவும் சர்வீஸ் தான் வந்திருக்கு. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்திருக்கு, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வந்து. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ நம்ம RX ஒரு RX 135 ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு எடுக்கும்? ஃபுல் ரீஒர்க்கு? ஆமாம் ஆமாம். மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் ஆகும். 2 மாதம்? ஏன்னா அங்கே நாங்கள் கொடுக்குற இடத்துலையும் கொஞ்சம் லேட் ஆகும், முன்ன பின்னே ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே. கரெக்டான டைம் சொல்ல முடியாது, 2 மாதம் ஆகும். ஓகே. ஃபுல் ரெஸ்டரேஷனுக்கு ஒரு 2 மந்த்ஸ் டைம். ஆமாம் கண்டிப்பாக 2 மந்த்ஸ் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் RX-Z வந்து ஒரு 1 lakh கிட்ட வரும்னு சொல்லியிருந்தீங்க ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்ஸா, ஸோ 135 வந்து எவ்வளோ நான் வரலாம்? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன ஆகும். அவங்க அந்த டிஸ்க்கு போகணுன்னு சில வண்டியில் டிஸ்க் வேணாம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு 20,000 வந்து முன்ன பின்ன இருக்கும். அந்த ஆட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கூட வரும். அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து தான் இல்லை. ஆமாம். நம்ம நீங்கள் இப்போ சொல்கிற இதுக்கு டிஸ்க் போடணும், அது கொஞ்சம் இந்த மாதிரி த்ராட்டில் போடணும். ஓகே. ஒரு கேஸ் ஆட் பண்ணணும், 5-speed கேஸ்ன்னு ஒன்று இருக்குது, இதை ஆட் பண்ணணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா தான் வரும் சில வண்டியில், சில வண்டியில் அந்த 20,000 கம்மியாக வரும். இந்த வீடியோ பொறுமையாக இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஏற்கனவே கார்த்திக் அண்ணா கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RX பைக் வாங்கணும், ரெஸ்டோர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் தேடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. தென் பேக் ஃப்ரம் யாருக்கு.